IthuNammaSchoolMachi. Welcome to the class. Pronoun பார்த்துட்ருக்கோம். Pronoun பல வகைப்படும். இது நவுனோட சப்ஸ்டியூட். இப்போது இந்த கிளாஸில் செகண்ட் கேட்டகரி பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது ப்ரொனோனோட ஒரு வகை. பொசசிவ் அப்படின்னாவே நம்மளோட நம்மளுக்கு சொந்தமானதாக நம்ம கொண்டாடுறது தான் பொசசிவ். உடைய அதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை, ஆர், யர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேயர், இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது ப்ரொனோன்லேருந்து வர இன்னொரு வகை. மை அப்படின்னா என்னுடைய, உடைய நமக்கு சொந்தமானதாக நம்ம சொல்கிற ஒரு விதமான வார்த்தை, அதுதான் மை, என்னுடைய. திஸ் இஸ் மை ஹவுஸ், என்னுடைய வீடு. திஸ் இஸ் மை ஹவுஸ். ஆர், அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. எங்களுடைய, நம்முடைய. எங்களுடைய அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் கேட்குறவங்கள நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி சொல்லுவோம், அவங்கள நம்ம சேர்த்துக்காம சொல்கிறது தான் எங்களுடைய. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள இன்க்ளூட் பண்ணி சொல்கிறது நம்முடைய. திஸ் இஸ் ஆர் ஹவுஸ். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், யார்கிட்டையாவது நம்ம வீட்டை சொல்லி காமிக்கிறோன்னா, இது எங்கள் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ஆர் ஹவுஸ், எங்களுடைய வீடு. நம்ம தமிழ் பீப்புள் எல்லாமே காமனாக சொல்கிறது நம்மளுடைய மதர் டங் என்ன, தாய்மொழி என்ன. தமிழ் இஸ் ஆர் மதர் டங். நம்மளுடைய தாய்மொழி தமிழ். திஸ் இஸ் தமிழ் இஸ் ஆர் மதர் டங், நம்முடைய. யார், யாருக்கு ரெண்டு மீனிங் வரும். உன்னுடைய, உங்களுடைய. சிங்குலராக சொன்னால் உன்னுடைய, ப்ளூரலாக சொன்னால் உங்களுடைய. ஹவ் இஸ் யுவர் ஹெல்த். ஒரு தனி நபரை பார்த்து கேட்குறோம். நம்ம நார்மலாக தமிழில் சொல்கிறது உங்களுக்குங்கிறது மரியாதை, அது வேறு. பட் சிங்குலராக ஒரு பர்சனை சொல்லும்போதும், யுவர் இங்கிலீஷில் சிங்குலராக ஒரு பர்சனை சொல்லும்போதும், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த், உன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு கிளாஸில் போகிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி, ஐ எம் யுவர் டீச்சர். பல பேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஐ எம் யுவர் டீச்சர், உங்களுடைய. ஸோ ஹியர் யுவர் உன்னுடையங்கிற அர்த்தமும் வரும், உங்களுடைய அர்த்தமும் வரும். யுவர் ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, தேயர் அவைகளுடைய, அவர்களுடைய. அவைகளுடைய அப்படிங்கிறது ஒரு விலங்குகளையோ உயிரற்ற பொருட்களையோ ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும்போது அவைகளுடைய. அவர்களுடைய, சப்போஸ் த சேம் திஸ் இஸ் ஆர் ஹவுஸ்னு சொன்னதுக்கு பதிலாக அது அவங்க வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் தயர் ஹவுஸ். ஸோ அவர்களுடைய. ஸோ இதனுடைய அர்த்தம் தெரியும்போது அந்த சேம் சென்டென்ஸை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பயன்படுத்தி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். தேங்க்யூ.